அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையிலே வள்ளலாரின் ஒளி வழிபாடு குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் புகை தயாபரம். வணக்கம். வணக்கம். வள்ளலாரின் ஒளி வழிபாடு குறித்து எடுத்துச் சொல்லுங்கள். வள்ளல் பெருமான் எல்லா அடியார்களை போன்று சிவன் முருகன் போன்ற தெய்வங்களை பற்றி கடவுளர்களை பற்றி நிறைய பாடியிருக்கார். அவர் மொத்தம் 6 திருமுறைகள் அவருடையது மட்டும். 6 திருமுறைகள்னா 12 திருமுறைகள் வேறு. சமயக்குறவர்களால் செய்யப்பட்டதும் மற்ற தனியடியார்களால் சொல்லப்பட்டதுமாக சேர்ந்து 12 திருமுறைகள் உள்ளன. திருவருப்பா மட்டும் 6 திருமுறைகள். அந்த 6 திருமுறைகளில் முதல் 5 திருமுறைகள் இந்த உருவ வழிபாட்டில் உள்ள கடவுள்களை எல்லாம் அவர் போற்றுகிறார், வழிபடுகிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் அது 6வது திருமுறைக்கு வருகிற போது அவர் ஒளி வழிபாட்டை மேற்கொள்ள செய்கிறார். விளக்கேற்றுகள், அந்த விளக்கில் இருந்து அந்த ஒளியிலேயே அந்த இறைவனை அவர் காண்கிறார். மக்களுக்கு அதிக செலவு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறார். இந்த ஆடம்பர செலவுகள் தாரத் அப்பட்டை போன்ற ரெண்டாவது சிறு தெய்வ வழிபாடுகளையெல்லாம் அவர் வெறுத்தார். அதன் மூலமாக நிறைய ஒழுங்கினங்கள் நடைபெறுகின்றன. சில ஊர்களில் நான் பார்க்குறேன், அதுக்கு சுருட்டு சாராயம் போன்றவற்றையெல்லாம் வைத்து படைக்கிறார்கள், அதை அவர்கள் குடிக்கிறார். அதே போல் இந்த பலியிடுதலும் ஒரு திருக்கோயில்கள் பலியிடுவதையும் அவர் வெறுத்தார். இப்போ இதெல்லாம் இல்லாமல் பண்ணணும்னா ஒளி வழிபாடு தான் சிறந்தது என்கிற நிலைக்கு அவர் வருகிறார். அதில் 7 திரைகள், இது வந்து தைப்பூச நாள் என்று சிறப்பு வழிபாடு இருக்கும். அதில் அந்த 7 திரைகள் விலகுகிற போது அந்த தருகிற காட்சி தான் அந்த இது. இவர் அந்த 31/1874 மறைந்த பொழுது அவர் அந்த அறைக்குள்ளே போனார், தாளிட்டு கொண்டார். குறிப்பிட்ட நாள்களில் வந்து திறந்து பார்க்க சொன்னாங்க, வெளியே வந்தார். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு திறக்கிற போது அவர் ஒளியோடு கலந்து விட்டார் என்பது தான் வரலாறு. ஒளியோடு கலந்துருக்கிறார், அப்போ அவர் மரணமலா பெருவாழ்வில் திளைக்கிறார். இப்போ தை மாதம் தைப்பூசத்தில் கொண்டாடப்படுகிற இது மிக பெருவிழாவாக 100,000 பேர் போய் பார்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு மாதத்திலும் உள்ள பூச நாள் அன்று இந்த 7 திரைகள் விலகுவதை சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாருன்னா, கருப்பு திரை, நீலத்திரை, ஒன்றுன்னா விளக்க விளக்க அந்த ஒளி தெரியும், பச்சை திரை 3வது, 4வது சிவப்பு திரை, 5வது பொன்மை திரை, பொன்னிறமானது, 6வது வெண்மை திரை, 7வது கலப்பு திரை, எல்லா வண்ணங்களும் கூடிய கலப்பு திரை. இந்த காட்சியை ஞானசபை என்றும் நடராசன் என்றும் நடனம் என்றும் சொல்லுகிறது அந்த நிலை. அதுதான் அந்த ஒளி வழிபாட்டிற்கு ஒரு மாறியதனுடைய நோக்கமே. ஆத்திக முறையில் எல்லா தெய்வங்களுக்கும் எடுக்கிற விழாக்களில் ஆடம்பரத்தோடு இந்த மாதிரி ஒவ்வாத செயல்பாடுகளும் அவருடைய மனதிற்கு பிடிக்கவில்லை. அதனால் இந்த ஒளி வழிபாடை மேற்கொண்டால் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நிகழாது என்பதனால் அவர் ஒளி வழிபாட்டையே பெரும் வழிபாடாக கொண்டார். இது சத்திய ஞான சபையில் அமைந்திருக்கிற அந்த கண்ணாடியில் தெரியும். கண்ணாடி, பெரிய கண்ணாடி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த கண்ணாடியின் மூலமாக எவ்வளவு மக்கள் போனாலும் அந்த மக்களுக்கு தெரிகிற மாதிரி அந்த அமைப்பை பண்ணியிருக்கிறாங்க. வள்ளலாரின் ஒளி வழிபாடு குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமைந்தும் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வள்ளலாரின் ஒளி வழிபாடு குறித்து எடுத்துரைத்த திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் பூவை தயாபரனுடன் விஜயகுமார்.